தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் திமுக அமைச்சர் பிடிஆரும் தனது வாயாலேயே கெட்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 69வது பிறந்தநாளையொட்டி மதுரையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொண்டர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிடிஆரிடமிருந்து நிதித்துறை இலாக்கா பறிக்கப்பட்டதற்கு 30,000 கோடி ஊழல் ஆடியோதான் காரணம் எனவும், தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் பிடிஆரும் தனது வாயால் கெட்டுள்ளார் எனவும் விமர்சித்தார். மாறுறதுக்கு முழுக்க முழுக்க அந்த 30,000 கோடி தான், நுழலும் தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க. அதனால இவர் உண்மையை சொல்லி மதுரைக்காரன் மாட்டிக்கிட்டான், மாடு பிடிபட்டது, மதுரை மாடு மதுரை பழனிவேல் தியாகராஜன் பிடிபட்டார், இப்பொழுது அவரை நீக்கினால் மிகப்பெரிய அது உண்மையாகிவிடும், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட முறையிலே உண்மையாகிவிடும் என்ற அடிப்படையில் தான் இப்போ ஒரு சாதாரண ஒரு இலாக்காவும் அது கடைக்கோடி ஒரு அமைச்சர் பெற்றிருந்த நான் அவர் மாவட்டத்தை சொல்லலை, இருக்கிறதே இளம் வயதினர் கடைசியாக அமைச்சரவையில் இருக்கிற நம்முடைய நாஞ்சில் மனோ தங்கராஜ் அவர்கள் இப்போ வச்சிருந்த இலாக்காவை கொடுத்துருக்கிறார் என்றாலே கோபக்கனல் தியாகராஜன் மேலே, பழனியல் தியாகராஜன் மேலே நம்ம முதலமைச்சருக்கு இருக்குது, அவர் குடும்பத்துக்கு இருக்குது, குறிப்பாக உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இருக்குது என்பது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் இதுதான் வெளிப்படையான உண்மை.